வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த காணொலியில் நம்ம வெங்காய வடகம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் ஒரு பக்கம், இதுக்கு பருப்பினுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200-250 கிராம் வரைக்கும் நம்ம போட்டுக்கிடலாம். வெங்காயம் பருப்பு போக தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மிளகாய் வத்தல், 25 பல் பூண்டு, ஜீரகம், பொடியாக அரிஞ்சு வச்ச கருகப்பிலை, கடுகு, காயம், மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாத்தை, வெள்ளைப்பூண்டு, ஜீரகம், காயம், மஞ்சள் பொடி, இந்த அஞ்சையும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஒரு குத்து கருகப்பிலை, கடுகு, அதுக்கப்புறம் உப்பு, இந்த மூணையும் நம்ம டைரெக்டாக போட்டு தான் பயன்படுத்துவோம். மிளகாய் வத்தல், பூண்டு, ஜீரகம், காயம், மஞ்சள் பொடி, இந்த அஞ்சையும் இந்த மாதிரி மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. நனைய வச்ச பருப்பை கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாம இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் போட்டு விறகுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி தட்டிடலாம். இல்லையா, அந்த கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு, நம்ம மையா அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒன்னோட ஒன்று சேர்ற மாதிரி நல்லா விலகிடுங்க. நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா அதனுடைய கலர்லாம் மாறி ரொம்ப அழகான ஒரு பதம் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஒரு தாம்பாளத்திலேயோ இல்லை ஒரு மரப்பலகையிலையோ நீங்கள் இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கிடலாம். ஒரு வாரம் நல்ல வெயிலில் காயட்டும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நல்ல காஞ்ச வடகத்தை இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து நம்ம உணவுக்கு பயன்படுத்திக்கிடலாம். வணக்கம், வாழ்க வளமுடன்.